Hello friends, vanakkam and welcome to our channel. In this video, crystal bangles are eppadi pandradhunu paakaporam. Romba easy method da idu. So idukku first crystal eduthukalam. So in the crystal vandu oru pack la 100 crystals varum. Adukapra inda bangle idla paatha indha mari chinna chinna holes irukum. So indha madri bangle thevapadum. So idellama neenga shop la vaangikalam appadi illa online la kuda vaangikalam. Okay, ipo nama seiya start pannidalam. First in the crystals ella nama inda டப்பால கொட்டி வச்சுக்கலாம் so that நமக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து 4 mm சைஸ் கிறிஸ்டல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வயர் எடுத்துக்கலாம். சோ இந்த வயர் இல்லனா thread கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த knot போட்டுட்டு இந்த கிறிஸ்டல்ஸ் தான் நம்ம இதல கோக்க ஆரம்பிச்சிடலாம். thread யூஸ் பண்ணினா டபுளா போட்டுக்கோங்க. இந்த வயர் அப்படிங்கிறதுனால சிங்கிளாவே யூஸ் பண்ணிக்கிறேன். because comparatively thread விட இந்த வயர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். So ரொம்ப ஃபாஸ்டா கோக்கணும்னா நம்ம ஊசி யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஊசி வந்து ஃபர்ஸ்ட் கோத்திட்டு அதுல நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் கோத்தனா ரொம்ப சீக்கிரமா கோத்து முடிச்சிடலாம். நான் வந்து ஊசி கோக்காமலே அப்படியே வயர்ல இன்செர்ட் பண்ணிட்டு வரேன். சோ கோத்துட்டே வந்துட்டு நம்ம இந்த பேங்கல்ல வந்து இந்த மாதிரி வச்சு பாத்துக்கலாம். இது ஃபுல்லா கவர் ஆகணும்ல இந்த கிறிஸ்டல்ஸ் இதுல வர மாதிரி. பார்த்தா இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் 2 கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இது வந்து ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இத அப்படியே knot போட்டுக்கலாம். டைட்டா ஒரு 2 times knot போட்டுக்கலாம் இல்ல 3 கூட போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ இதல பேங்கல்ல இந்த மாதிரி வெச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஊசி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் திரும்ப வயர் எடுத்துக்க போறோம். இதுல வந்து ஒரு knot போட்டுட்டா ரொம்ப எட்ஜ்ல knot போடாம கொஞ்சம் விட்டுட்டு knot போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு லாஸ்ட்ல டை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இந்த பேங்கல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்ங்க இருக்கு இல்லையா, சோ அத கட் பண்ணிடலாம். இப்போ இந்த வயரை நம்ம இந்த ஊசியில கோத்திடலாம். இப்போ அந்த பேங்கல்ல வந்து ஹோல் இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் வழியா நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உள் பக்கமா வச்சு எடுத்துக்கலாம். சோ இப்ப பார்த்தா தெரியும் நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்தது கிறிஸ்டலோட லெஃப்ட் சைடுல வயர் இருக்கு. இப்போ அதே ஹோல்ல கிறிஸ்டலோட ரைட் சைடுல இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கணும். சோ அவ்வளவுதான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். திரும்ப நெக்ஸ்ட் அடுத்த ஹோல்ல இன்செர்ட் பண்ணலாம். ரொம்ப டைட்டா பண்ணிக்கணும். இப்போ கிறிஸ்டலோட இன்னொரு சைடுல அதே ஹோல்ல இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கணும். சோ இதே process தான். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாவே பண்ணிட்டே வரணும். இதே மாதிரி எல்லா ஹோல்லையுமே நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டே வரலாம். சோ that நம்ம வந்து இந்த கிறிஸ்டல் கோத்தோல்ல அந்த வயரை பேங்கிள் கூட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணிடுறோம். சோ ரீசன்ட் வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அவங்களுக்குலாம் இப்போ ஹாய் சொல்லிடுறேன். மேனகா, ஹாய் கிங்ஸ்டன் ஜோஷ், ஹாய் கார்த்திகேயன், ஹாய் ரஞ்சினி, ஹாய் அதித்தி, ஹாய் திவ்யதர்ஷினி, ஹாய் ரித்தி, ஹாய் கணேஷன் சிவா, ஹாய் மேனகா 7th ஸ்டாண்டர்ட், ஹாய் மதினா தஸ்லிம், ஹாய் ஷாஜகான், ஹாய் ரஜினி, ஹாய் கனிஷ்கா, ஹாய் அபிநந்தனா 5th A, ஹாய் கவிதா, ஹாய் மோனிகா. ஸோ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் ஒன் இன்செர்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் ஹோல்ல. ஸோ அதையும் அதே மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊசியை வெளியில் எடுத்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வயரையும் இப்போ இங்கே இருக்க லாஸ்ட் வயரையும் சேர்த்து டைப் பண்ணிடலாம். ஸோ நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. 3 times போட்டுக்கோங்க, அப்பதான் ரொம்ப டைட்டா இருக்கும். சோ அவ்வளவுதான், இந்த எக்ஸ்ட்ராஸையும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்டல் பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய பேர் இது. இது வந்து டெய்லி வேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லி போட்டுக்கலாம். என்னோட பேங்கிள் சைஸ் வந்து 2x4. அதுக்கு கரெக்டாக ஒரு பேங்கிளுக்கு 44 கிறிஸ்டல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது பிளாக் கலர், இது வந்து சில்வர் கிறிஸ்டல், இது வந்து ஆக்சுவலி டார்க் க்ரீன், அது கூட ஒயிட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டது. அப்புறம் இது வந்து ரெட். இந்த கிறிஸ்டல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.